ஹாய், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸோட கிளாஸ் 9 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் வந்து கிரிட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து கிரிட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த கிளாஸ் வந்துட்டு 3D கிரிட்ஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். 3D கிரிட்ஸ் அப்படின்னா எல்லா சைட்லேருந்து பார்க்குறப்ப ஒரே பேட்டர்ன், ஒரே டிசைன் மாதிரி தெரியும். அதான் வந்து 3D கிரிட்ஸு. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மலாக கிரிட்ஸ் போடுற மாதிரி தான், ஸ்டாண்டிங் லைனு, ஸ்லீப்பிங் லைனு, மொத்தம் வந்து 3 பாக்ஸஸ் இருக்க மாதிரி 9 ஸ்கொயர் வர மாதிரி நம்ம வந்து கிரிட்ஸ் போட்டாச்சு. சைடில் வந்துட்டு குட்டியாக ஒரு ஸ்கொயரை வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஒரு கார்னரில் மட்டும் ஒரு குட்டி ஸ்கொயர் போட்டு அதை வந்து நம்ம அப்படியே ஷேட் பண்ணிடணும். அந்த ஷேட் பண்ணதுலேருந்து ஒரு கார்னர்லேருந்து அப்படியே ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டுடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டாண்டிங் லைனோ இல்லை வந்து ஸ்லீப்பிங் லைனோ ஏதோ ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏதாச்சும் ஒரு கார்னர் இந்த சைடும் சரி இல்லை அந்த சைடும் சரி, இந்த ரெண்டு சைடில் எங்கிட்டு வேணாலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டாண்டிங் லைன் போடுறேன். நீங்கள் ஸ்லீப்பிங் லைன் போடுறனாலும் ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கலாம். அவ்வளோ, இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி இதே பேட்டர்ன் அப்படியே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபைனல் லுக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு 3D லுக்கில் இருக்கும். எந்த சைடு நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தாலும் ஒரே மாதிரி ஒரே ஷேப் ஒரே லுக் தான் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். இதையும் வந்து நம்ம ஃபில்லிங்ஸில் யூஸ் பண்ணலாம். 3D அதாவது இந்த செக்குடு பேட்டர்ன் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். செக்குடும் வந்து 3D தான் வரும். இப்போ ஆல்ரெடி வந்து கிரிட்ஸில் அதை எடுத்தனால நான் வந்து அந்த இதை வந்து இதில் சொல்லலை. இப்போ வந்து பாக்ஸோட அட்டைப்பட்டி அடிக்க வச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள், உள்பக்கம், அந்த பாக்ஸோட உள்பக்கம் நம்ம எப்படி இமேஜின் பண்ணி பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைன்ஸ் வந்து அமையும். இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் அதே மாதிரி கிரிட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து இன்ட் இடையில வந்து அந்த எக்ஸ் வர மாதிரி போடணும். ஒவ்வொரு பாக்ஸும் நீங்கள் எக்ஸ் போடுறனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரைட் லைனாக போட்டு கனெக்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஈஸி, ஒன்று ஒன்றா இன்ட் இன்ட்டாக போடுறதுக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரே லைன் போட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுலாம். இப்போது எல்லா பாக்ஸ்லேயும் வந்து எக்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அப் அண்ட் டவுன் வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். அது வந்துட்டு அப் அண்ட் டவுனு நெக்ஸ்ட் டிசைன் நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து லெஃப்ட் டு ரைட்டை வந்து நம்ம ஷேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஷேட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ மேலே கிளியும் வந்து நம்ம ஷேட் பண்ணிட்டோம். பக்கத்து பாக்ஸில் வந்து லெஃப்ட் அண்டு ரைட் அந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று ஃபுல்லாக ஷேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், இந்த 3D கிரிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஒவ்வொரு கிரிட்ஸுமே வந்து பார்க்க ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம எப்படி போடுறோன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஃபுல்லாகவே வந்து ஈஸியாக போடலாம். ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் வந்து முடித்ததுக்கப்புறம் இடையிலேருந்து நம்ம போட ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ ஆரம்பத்துலேருந்து இது இந்த ஸ்டெப் கடுத்து இப்படி தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஈஸியாக போடலாம். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் லெஃப்ட் டு ரைட் மாற்றி மாற்றி ஃபுல்லாக ஷேட் பண்ண வேண்டியதான். முடிஞ்சு, இந்த பேட்டர்ன் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து கிரிட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட் டிசைனில் வந்து உள்ளே எக்ஸ் வர மாதிரி போட்டோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஸ்டார் ஷேப் வர மாதிரி போட போகிறோம். ட்ரெஸ் போட்டாச்சு, அப்படியே ரெண்டு பக்கட்டும் எக்ஸு. இப்போ வந்து ஸ்டார் டிசைன் மாதிரி வந்துடும் இடையில. இதை வந்து மாற்றி மாற்றி இப்போ ஷேட் பண்ணணும். இது வந்து ஆப்போசிட்டு ஆப்போசிட் போட்டது, அதாவது ரெண்டு ஷேடிங் மட்டும் கொடுத்துருப்போம். இதில் வந்து ஒன்று விட்டு ஒன்று மாற்றி மாற்றி போடணும். இதுவும் அதே மாதிரி அந்த லைன் போடுறது வந்து கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஒன்று விட்டு ஒன்று ஷேட் பண்ண போகிறோம். லைன் மட்டும் எப்படி போடுறோம் நல்லா கவனித்து பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா போடுறதுக்கு இந்த மாதிரி போடுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபுல்லாக லைன் போட்டு இதை வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து நான் பாயிண்ட் வச்சு காட்டுவேன். அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வந்து நம்ம ஷேட் பண்ணணும். இதில் ஒன்று, அடுத்தது ஒன்று, இடையில் ஒன்று விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒன்று விட்டுட்டு ஒன்று. அவ்வளோதான், இதே பேட்டர்ன் அப்படியே எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் ஷேட் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் வரும். ஏதாவது இந்த காத்தாடி இருக்கும்ல, பிள்ளைங்கள்லாம் கூட சுற்றி விளையாடுங்க பாருங்கள், ஊதுற மாதிரி அந்த மாதிரி ஷேப் வரும். அந்த காத்தாடி ஷேப் வரும் இது. அவ்வளோதான், முடிஞ்சு. இதே ஃபுல்லாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம்.
த்ரீ டி வந்து பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த எப்படி டெக்னிக்காக போடுறோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே ஈஸி தான். ரொம்பவே ஈஸியானதுன்னா அந்த த்ரீ டி கிரிட்ஸ் மட்டும்தான். லுக்கும் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்துக்காட்டும். செக்கடியே வந்து நார்மலாக பாருங்கள், ஒன்று விட்டு ஒன்று தான் ஷேட் பண்ண போகிறோம், அதுவே வந்து நம்ம கையில் போட்டோன்னா இவ்வளோ அழகாக இருக்குது காஞ்சப்புறம். இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம போட்டோன்னா இவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கிரிட்ஸ் வந்து கிரிட்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து ஃப்ளவர் மாதிரி தான் போட்டு இந்த கிரிட்ஸ் போட போகிறோம். எக்ஸ் மாதிரியே வந்து ஃப்ளவர் வரும் பார்த்தீங்களா, அந்த இது தான். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா பெட்டல்ஸ் போட்டும் வந்து நீங்கள் இந்த ஃப்ளவர் டிசைன் போடலாம். இப்போ இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள். எஸ் மாதிரி லைட்டாக கர்வ், ஃபுல்லாக எஸ் ஆக்கிடக்கூடாது, லைட்டாக இழுத்து அப்படியே கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு நெளிவு போட்டுக்கோங்க. அதோட அந்த ஜாயின்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னொரு நெளிவு, இப்படி அந்த பெட்டல்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபுல்லாக அப்படியே லைட்டாக நெளிச்சு நெளிச்சு வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம அழகாக கொண்டு வந்துடலாம். இல்லை எனக்கு இது போடுற கஷ்டமாக இருக்குது, நான் அப்படியே சின்ன சின்னதாக ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் போடுறதுக்கு ஒன்று ஒன்றா போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் நம்ம வந்து போட்டு ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். இதுவும் வந்து முக்கால்வாசி வந்து த்ரீ டியில் வந்து ஷேடிங் பேட்டர்ன் தான், ஷேடிங் ஃபுல் ஷேடிங்கு ஆஃப் ஷேடிங்கு அந்த மாதிரி தான் வந்து த்ரீ டி ஃபுல்லாகவே வரும். இப்போ இதில் வந்து இதுவும் ஷேட் தான் பண்ண போகிறோம், இது வந்து ஃபுல் ஷேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாக்ஸில் உள்ள ஃப்ளாரை. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் வந்துட்டு ஃப்ளவரை ஷேட் பண்ணக்கூடாது. ஃப்ளவரை ஷேட் பண்ணாமல் பேலன்ஸ் இருக்க கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் இடையில இடையில அந்த கேப்பை தான் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டாவது பாக்ஸில் இந்த இடத்த வந்து அப்படியே ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று மாற்றி மாற்றி இப்போ பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டோமா, அடுத்தது வந்து ஃப்ளவர் ஃபில் பண்ணணும், அதுக்கடுத்து பாக்ஸ் ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று கரெக்டாக ஆர்டராக ஒரு டிசைன் கூட மாற்றி ஃபில் பண்ணிடாமல் கரெக்டாக போடணும். ஏன்னா அப்போ தான் த்ரீ டி லுக் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக அந்த ரொம்ப கவனமாக ஷேடிங் பண்ணல, கவனமாக பார்த்து பொறுமையாக ஷேட் பண்ணணும். இப்போ ஃப்ளார் அது மாதிரி ஒன்று வேணால் மாற்றி மாற்றி ஷேட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபுல்லாகவே. இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஃபைனல் லுக் பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், இந்த கிரிட் ஃபுல்லாக முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த கர்வ் லைட்டாக கர்வ் போட்டு அதை வந்து நம்ம ஷேட் பண்ணிவிட்டு அது மேலே லைனு, டூ லைன் இல்லை த்ரீ லைன் ஃபோர் லைன் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டு பாக்ஸில் அப்படியே அதை ஜாயின் பண்ண மாதிரி இன்னொரு கர்வு ஷேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைன் போட்டுக்கணும். இப்போ இந்த ரெண்டு பாக்ஸும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டு. அந்த மற்ற ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு பாக்ஸ் வந்துட்டு ஆப்போசிட் சைடில், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அந்த சைடு திரும்பி இருக்கணும். இதே பேட்டர்ன் தான் அப்படியே ஃபுல்லாக வரணும். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட்டில் கொண்டு வந்துடணும். இந்த பாக்ஸே நான் ஃபில் பண்ணல, கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இந்த மூணாவது பாக்ஸ் போடையில் இந்த சைட் போடுறதுக்கு பதில் சேம் சைடே போட்டேன். இதுக்கு மேலே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டிருக்கோம், அதே மாதிரி இந்த கார்னர் தான் போடணும். இதை கொஞ்சம் மாற்றி போட்டேன், நீங்கள் வந்து போடையில் கரெக்டாக மாற்றி போட்டுருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி கிரிட்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டாண்டிங் லைனில் வந்துட்டு நம்ம ட்ரையாங்கிள் போட்டு அதை வந்து ஷேட் பண்ணிடணும். அந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போட்ட பார்த்தீங்களா, பாக்ஸ் போட்டு அந்த கார்னர்லேருந்து லைன் போட்டு லைன் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதே பேட்டர்ன் தான் வரும் இதுவும். இதை வந்து நம்ம ட்ரையாங்கிள் போட போகிறோம், ட்ரையாங்கிள் போட்டு அதே மாதிரி லைன்ஸ் கொண்டு வரணும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பாக்ஸும் இப்போ நம்ம போடுற அந்த ஆறாவது பாக்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, ஷேப்ஸ் மட்டும்தான் மாறுது. இதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கொண்டு வந்துக்கணும். ட்ரையாங்கிளோட பொசிஷன் மட்டும் இதில் மாறும், அது வந்து ஃபுல்லாகவே ஒரே கார்னராக போட்டிருப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைனில் அந்த ட்ரையாங்கிள் போட்டோம், இப்போ வந்து ஸ்லீப்பிங் லைனில் அந்த ட்ரையாங்கிள் போட போகிறோம். அது அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த லைன்ஸ் அந்த ஃபில் பண்ணுறத வந்து லைன்ஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைனில் ட்ரையாங்கிள், அந்த மாதிரி ஒரு ஒன்று ஸ்டாண்டிங் லைன் ஒன்று ஸ்லீப்பிங் லைன், அடுத்தது ஸ்டாண்டிங் லைன் அடுத்து அதுக்கடுத்தது வந்துட்டு ஸ்லீப்பிங் லைன். அதே மாதிரி இந்த மூணாவது டைப் போட்டால் பார்த்திங்களா, ஷேட் பண்ணோம்ல அந்த காத்தாடி மாதிரி இருக்கு சொல்லி பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த சென்டரில் வந்துருச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதே பேட்டர்ன் தான் அப்படியே ஸ்டாண்டிங் லைனில் ஒன்று ஸ்லீப்பிங் லைனில் ஒன்று, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி தான்
இப்போ வந்து நம்ம இதே நான் 4x4 போட்டிருந்தேன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டாக பிரிஞ்சது வந்து ஒரு ஃபுல் காத்தாடி மாதிரி வந்திருக்கும். நான் 3x3 போட்டதுனால ஹாஃப்லே நிற்கிது. அதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு இந்த பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு அடுத்த கிரிட்ஸ், இந்த 6 கிரிட்ஸும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஓரளவுக்கு அட்வான்ஸ் லெவலில் பார்ப்போம். அதே மாதிரி கர்வ், இதில் வந்து 4x4 போட்டிருக்கேன். ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு 3x3 பாக்ஸ் போட்டிருப்போம், இப்போ வந்து 4x4 அதில் வந்துட்டு 16 பாக்ஸ் வரும். அதே மாதிரி கர்வ், முதல்ல ஸ்லீப்பிங் லைனில் கர்வ் போட்டோம், இப்போ ஸ்டாண்டிங் லைனில் கர்வ் போடுறோம். இந்த ஸ்டாண்டிங் ஸ்லீப்பிங் கரெக்டாக பார்த்து போட்டோம் அப்படின்னா டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இதுவும் வந்து சேம் அதே அந்த காத்தாடி பேட்டர்னில் தான் வரும், கொஞ்சம் மாறும். அந்த விசிறி பேட்டர்ன் அந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைனில் போடுறோம், அதுக்கடுத்து ஸ்டாண்டிங் லைன், அவ்வளோதான். இப்போ இடையில கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்காக லைட்டாக ஒரு போல்ட் லைன் போட்டுக்கலாம். அது வந்து ப்ளஸ் மாதிரி வந்துடும் இந்த போல்ட் லைன். இதே பேட்டர்னில் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த பாக்ஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ அதில் வந்து 3x3 போட்டதுனால ஒரே ஒரு விசிறி மாதிரி தான் வந்துச்சு. அதனால தான் இப்போ வந்து நான் 4x4 போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதை பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் லுக் வரும் அப்படின்ட்டு, அதுக்காக இது மாதிரி 4x4 போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த பேலன்ஸ் உள்ள அந்த ஸ்பேஸை வந்து லைட் ஷேடு, ஃபுல் ஷேட் பண்ண வேணாம், லைட் ஷேட் மட்டும் பண்ணால் போதும். லைட்டாக கோட் பண்ணுங்க, ரொம்ப டார்க்காக பண்ணோன்னா ஒரு மாதிரி தெரியும். லைட் ஷேட் கொடுத்தோன்னா நல்லா லுக்கு கொஞ்சம் தனியாக அந்த விசிறி மாதிரி இருக்க வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அழகாக காட்டும், அதுக்காக லைட் ஷேட். நெக்ஸ்ட் அதே மாதிரி கிரிட்ஸ் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு அதே மாதிரி ஸ்கொயர் பேட்டர்ன் தான், கொஞ்சம் மாறும் டிசைன். அது ஒரே கார்னர்லேருந்து லைன் போட்டோம், இப்போ வந்து ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்லீப்பிங்னு ரெண்டு லைன்ஸ் போடுவோம் ஒரே பாக்ஸுக்குள்ளே. கார்னர் வந்துட்டு ஷேட் பண்ணிடலாம், ஷேட் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே ஸ்டாண்டிங் லைன் ஒன்று, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட அந்த பேலன்ஸ் உள்ள இடத்துல வந்துட்டு ஸ்லீப்பிங் லைன் போட போகிறோம். இது அப்படியே இதே பேட்டர்ன் ஃபுல்லாக கிரிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும். பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸையும் வந்து ஸ்டாண்டிங்காக ஸ்லீப்பிங் லைன் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த ஃபுல் கிரிட்ஸுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டிங் ஸ்லீப்பிங் கலந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரே சைடு மட்டும் போட்டோம்ல, இது வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் லைன்ஸை வந்து நம்ம போட்டு போடுவோம். கிரிட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும், நம்ம போட வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஹோம் ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்கள் ஃப்ரீ டைம் எதுவோ அதில் வந்து கரெக்டாக உட்காந்து ஃபுல்லாக பாதி பாதியாக நம்ம போட நமக்கே வந்து ஒரு சில நேரம் டென்ஷன் ஆகும், என்னடா போட வள வளவும் வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி. ஸோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் ஒரே இதில் உட்காந்துட்டு ஃபுல் ஹோம் ஒர்க்கே பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கிரிட்ஸ் போட்டுக்கலாம், சென்டரில் வந்து ஸ்கொயர் போட்டு ஷேட் பண்ணிடலாம். இது வந்து அந்த எக்ஸ் மாதிரி ஒவ்வொரு கார்னரையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் டைப் கிரிட்ஸ் தான், கஷ்டமாகவும் போட்டோன்னா கொஞ்சம் இதாக இருக்கும்ல, அதுக்காக போர் அடிக்கும்னு சொல்லிட்டு ஈஸியும் கஷ்டமும் கொஞ்சம் கலந்து கலந்து தான் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக அதே மாதிரி பாக்ஸ் போட்டு ஷேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கார்னரையும் நம்ம லைன் பண்ணி சேர்த்து விட்டுறணும், அவ்வளோதான். இவ்வளோதான் டிசைன், இதில் வேறு எதுவும் பண்ண வேணாம். சென்டரில் மட்டும் நம்ம ஷேட் பண்ணி ஸ்கொயரு கனெக்ட் பண்ணிடணும் எல்லா கார்னரையும், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு இந்த பேட்டர்ன். இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு கிரிட்ஸ் தான். நெக்ஸ்ட் அடுத்த கிரிட்ஸ் வந்து 5x5 வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான், கார்னரில் உள்ளுக்குள்ளேருந்து வந்து நம்ம ஸ்கொயர் போடணும். எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாகவே ஸ்கொயர் போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். அவுட்லைன் மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து நம்ம ஷேட் பண்ணக்கூடாது. செகண்ட் பாக்ஸ் வந்து இப்போ லாஸ்ட்டாக போட்டோம் பார்த்திங்களா, அந்த கார்னர் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த பேட்டர்ன் தான் வரும். ஃபுல்லு உள்ளே வந்துட்டு ஷேட் பண்ணிடணும், அந்த கார்னரை வந்து கனெக்ட் பண்ணி விட்றணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நார்மலாக ஒரு ஸ்கொயர் போட்டு ஃபில் பண்ணாமல் விட்றணும், அடுத்தது வந்து ஷேட் பண்ணி கார்னரை கனெக்ட் பண்ணி விட்றணும், அவ்வளோதான். ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரே பேட்டர்னில் தான் வரும். இந்த கிரிட்ஸும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஃபைனல் லுக் வந்து கொஞ்சம் இது நல்லா தான் இருக்கும், ரொம்ப ஷேடிங் இருக்காது, ஒன்று விட்டு ஒன்று ஷேட் பண்ணுறோம், இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும்.
கொஞ்சம் கேப்பாக இருக்கணும், ரொம்ப நெருக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிரிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரையும் நம்ம பார்த்த எல்லா கிரிட்ஸ் டைப்ஸுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அந்த லைன் வந்து சாய்ச்சி போட்டு இந்த டைப்பில் வந்து போட போகிறோம். அதே மாதிரி கிராஸாக வந்து நம்ம கிரிட்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த இடையில சென்டரில் மீட் பண்ணது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் கிட்ட வந்து கர்வ் கர்வாக இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இருக்க மாதிரி ஃபுல்லாகவே வந்து கர்வ் கர்வாக போட்டு இது பண்ணிக்கணும், கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கர்வ் போட்டுட்டு இப்போ அந்த சென்டரில் அந்த கர்வோட சென்டரும் அந்த லைனோட மீட்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு பெட்டல்ஸ் மாதிரி போட போகிறோம். நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு தனியாக தெரியும். அவ்வளோதான் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கர்வோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த லைனோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் நடுவில் வந்துட்டு இந்த பெட்டல்ஸ் மாதிரி ட்ராப், அதாவது கொஞ்சம் நீளமாக போட்டால் ட்ராப் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம வந்து ஷேட் பண்ணிடணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கிரிட்ஸை வந்து நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், லைன் கொஞ்சம் நெருக்க நெருக்க போட்டதுனால அந்த டிசைன் வந்து ஒரு இதாக தெரியலை. கொஞ்சம் அகலமாக ஒரு 4 லைன் 5 லைன் வர மாதிரி நம்ம போட்டிருந்தோம்னா கிளியராக தெரிஞ்சிருக்கும். அந்த கர்வுக்கு மேலே வந்து அந்த கர்வ் மாதிரியே வந்து லைன் போடணும். லைன் தான் போடுறேன், நான் ஷேட் பண்ணலை. அந்த கிரிட்ஸை நெருக்கி நெருக்கி போட்டனால நான் போடுற லைன்ஸ் வந்து தெரியலை, ஷேடிங் மாதிரி தான் தெரியுது. அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் பெரிய பெரிய கிரிட்ஸாகவே போட்டுக்கணும். இப்போ அந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்க எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைடாக கர்வ் போட்டேன். மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வில் வந்து அது அந்த கர்வ் எப்படி போட்டிருக்கினோ அதே ஆங்கிளில் தான் அந்த கர்வ் லைனையும் போட்டிருக்கேன். நான் போடுறது வந்து நல்லா கவனித்து மைன்யூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இந்த டிசைனை. நிறையா லைன் வரனால இது தெளிவாக தெரியலை, கொஞ்சம் பெருசு பெருசாக போடுறப்ப இந்த டிசைன் வந்து சூப்பராக தெரியும். பவர் வேறு போயிடுச்சு, ஒரு லைட்டில் கிளாஸ் எடுக்கிறதுனால அவ்வளோ வெளிச்சம் பத்தலைன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு அதே மாதிரி சென்டரில் ஸ்டார் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் வி ஷேப் போட்டுக்கணும். இதில் வர மாதிரி ரெண்டு லைனுக்கு நடுவில் வி ஷேப்பை கொண்டு வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி வி ஷேப்பில் போட்டுக்கணும். இப்போ இந்த கிரிட்ஸ் பாக்ஸில் வந்து நான் 3 டைப்பாக போடுவேன். நீங்கள் வந்து இந்த 3 டைப்பும் ஒரே பாக்ஸில் போட்டுறாதீங்க, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பாக்ஸ் ஒவ்வொரு டிசைன் போடுங்க. அந்த வி டைப் போட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து சென்டர் லைன் கொடுத்து இதோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளவர் லுக்கு தெரியும், அழகாக இருக்கும். இந்த டிசைன் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரே பாக்ஸில் 3 டைப் இப்போ நான் போடுவேன், நீங்கள் வந்து ஒவ்வொரு டைப்பையும் ஒவ்வொரு பாக்ஸில் எனக்கு போட்டு அனுப்புங்க. ஹோம்ஒர்க்கில் ஒரே பாக்ஸ்லேயே போடாதீங்க. இது வந்து அந்த ஃப்ளவரை ஷேட் பண்ணாமல் அந்த ஓரத்தை எல்லாத்துலேயும் ஷேட் பண்ணி விட்றணும், அவ்வளோதான். இதே மாதிரி பேலன்ஸ் ரெண்டுலேயும் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே அழகாக யூனிக்காக இருக்கும். இந்த டிசைன் நம்ம போட்டோம் அப்படின்னா ஈஸி தான், நம்ம பார்க்கையில் தான் டக்குன்னு பார்க்கல கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம போடுற மாதிரி இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அவுட்லுக் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த பேட்டர்ன் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 2வது டிசைன், அடுத்த டிசைன் போடுறேன். இதிலே போட்டுறாதீங்க, வேறு பாக்ஸில் போடுங்க. சென்டரில் வந்து ஸ்கொயர் போட்டுக்கோங்க, ஸ்கொயர் போட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. மேலேருந்து அந்த பாக்ஸ் ஸ்டாப் ஆகுறதோடு ஸ்டாப் பண்ணிக்கணும் அந்த லைனை. அதே மாதிரி எப்படி போடுறேன்னு கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான ஒன்று, போடுறப்ப கையில் போடுறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த செங்கக்கல் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், டைப் பண்ணுவோம்ல அந்த கயிறு, அந்த மாதிரி டிசைனில் வரும் இது. இது வந்து அந்த லாஸ்ட்டு ஒவ்வொரு கார்னரையும் லைட் ஷேட் கொடுக்கறனால லைட் ஷேட் கொடுங்க, டார்க் ஷேட்னாலும் டார்க் ஷேட் கொடுத்துக்கலாம். நம்ம சென்டரில் டார்க் ஷேட் கொடுத்தனால ஓரத்தில் வந்து லைட் ஷேட் கொடுத்தா நல்லாயிருக்கும், அதுக்காக நான் லைட் ஷேட் கொடுக்குறேன். அவ்வளோதான், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. சென்டரில் உள்ள ஸ்கொயர் வந்து நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க. இந்த ஓரத்தில் உள்ளதான் எங்கனாக்கு எங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு கரெக்டாக வாட்ச் பண்ணி அந்த லைன் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது டைப் 2. லாஸ்ட் டைப் வந்து ரொம்பவே சிம்பிள் தான், சர்க்கிள் போட்டுக்கட்டும், நடுவில் வந்து ஒரு டாட் வச்சு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கணும். பேலன்ஸ் உள்ள ஸ்பேஸை வந்து நம்ம ஷேட் பண்ணிடணும், லைட் ஷேடாக டார்க் ஷேடு, அவ்வளோதான். முடிஞ்சு இதிலே 3 டைப் சொல்லி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். 3D கிரிட்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் ஹோம்ஒர்க் செய்யாதவங்க இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்குலேருந்து கூட நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்ச் 2 கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கிளாஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டம்னு நினைக்கிறேன்,
ஃப்ரீ டைம் ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் நிறைய பேர் கிளாஸ் பார்க்குறவங்க, ஏன்னா உங்கள் ஃப்ரீ டைமில் எப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ண முடியுமோ எனக்கு அப்போ சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching.